வணக்கம். ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை எப்படி சிம்பிளாக செஞ்சேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஆடி வெள்ளி இரண்டாவது வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 11 வாரம், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 வாரம் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் நினச்சி இந்த பூஜையை ஆரம்பிச்சிங்களோ அது வந்து 100% சக்ஸஸ் ஆகும். இது வந்து நான் போன வருஷம் ஃபாலோ பண்ணினது தான், இந்த வருஷம் மறுபடியும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா போன வருஷம் இந்த நம்பிக்கையில் ஆரம்பித்தா அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். 100% வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணல, பட் ஒரு ஃபினான்சியலாக வந்து ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வருஷம் ஆடி எல்லா எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். முடிஞ்சவங்க இந்த ஒரு வேளை குலதெய்வ பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு வாரம் செஞ்சுட்டு கூட வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஒரு விஷயம் நடக்கணும்னா 11 வாரம் செஞ்சால் அது அப்படியே நடக்கும். நான் எப்பவும் போல் ஈவினிங் காலைல சமைச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை அடுப்பை தொடச்சிட்டு ஈவினிங் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதும் என் பண்ணுறதும் ஒரு ஸ்வீட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம் தான். எதுவுமே வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டாலே போதுமானது. வீட்டில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பழம் பேர்த்து அதை வச்சு சாமி கும்பிட்டாலே போதுமானது. கண்டிப்பாக பொங்கல் வைக்கணுமானா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து நான் பொங்கல் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு என்ன வந்து இந்த மண்பானை வந்து எடுத்துக்கோங்க. மண்பானை எடுத்தாலும் எடுத்துக்கலாம். போன வருஷம் என்னோடய வீடியோலாம் கொடுத்துருக்கேன், லாங் வீடியோவும் கொடுத்துருக்கேன், ஷார்ட் வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஒன் டே விளாக் குலதெய்வ பூஜை அப்படின்னு போட்டிங்கனாலே என்னோடய இது வந்து வரும். அதில் வந்து நான் வந்து பித்தளை கலசம் மாதிரி வந்து சின்னதாக வச்சுருக்கேன், அதில் தான் வந்து எல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த தடவை வந்து சரி மண் கலசம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால தான் வந்து மண் கலசம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மூடியும் ஒரு சின்னதாக மண் பானையும் வந்து வாங்கிக்கோங்க. அது ஒரு 100 ரூபா வரும் உங்களுக்கு செட்டே சேர்ந்து. இந்த குலதெய்வத்துக்குன்னு சொன்னாலே ஒரு சில பக்கம் வந்து தெரியுது, அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவிக்கோங்க. அந்த அந்த வந்து பானைக்கும் மேலே இருக்கிற தட்டுக்கும் வந்து மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. நான் வந்து அது 11 1 ருபி காயின்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அது 2 ரூபா காயினாக இருந்தாலும் 11 காயின் ஒரே மாதிரி தேவை. அதேமாதிரி 1 ருபி காயினாக இருந்தாலும் சரி 5 ருபி காயினாக இருந்தாலும் சரி 11 காயின் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் நான் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இதாக இருந்தாலும் அது வந்து மஞ்சள் தண்ணியில் கலவரப்ப எல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதனால எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் ஈவினிங் 6 o'clock மேலே செய்யுங்க. ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங் செய்யலாம். எனக்கு வந்து நான் சம்டைம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங்கே செஞ்சுருவேன், எனக்கு ஈவினிங் செய்யறது எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. காலையில்தான் எனக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு 4:30 அந்த 6 மணிக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் இல்லை 6 மணிக்கோ வந்து நான் பூஜையை வந்து செஞ்சு முடிச்சிருவேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஈவினிங் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு ஒருத்தருக்கு வந்து அம்மன் வந்து குலதெய்வமா இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஈவினிங்கே கூட செய்யலாம். எனக்கு அதெல்லாம் டைம் செட் ஆகாதவங்க உங்களுக்கு சௌரியப்பட்ட டைமுக்கு வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் 6 o'clock மேலே வந்து டைம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து சிவன் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சமா வந்து திருநூறு பட்டை மாதிரி போட்டு அதுல வந்து நம்ம சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. அதே வந்து விஷ்ணுவை கும்பிடுறீங்கன்னு சொன்னா ராம மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு பேர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஆண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருக்கும் அப்படிங்கறனால அதுல வந்து கொஞ்சமா அந்த திருநூறை குழச்சி அதில் புள்ளி வச்சு அது மேலே குங்குமம் வச்சுக்கினா அது ஆண் தெய்வத்துக்கும் பெண் தெய்வத்துக்கு சந்தனமோ இல்லை மஞ்சளோ வச்சு அது மேலே வந்து குங்குமம் வச்சுக்கோங்க. அது பெண் தெய்வத்துக்கும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கணும். அது மாதிரி அதை கலசத்தில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வணங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால நான் வந்து தனியாக மஞ்சள் பிள்ளையார் எப்போவுமே வைப்பேன். நம்மக்கிட்ட தனியாக என்னது விநாயகர் ஃபோட்டோ இருந்தாலுமே மஞ்சள் பிள்ளையாருக்கு அது எல்லாத்தையும் விட வந்து மகிமை ஜாஸ்தி சக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறனால மஞ்சள் பிள்ளையாரை வந்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஓம் கணபதியே நமக அப்படின்னு வந்து சொல்லி அந்த 2 or 5 times or 9 times வந்து நம்ம சொல்லிட்டு பூவை வந்து போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து அந்த நம்ம கலசம் அந்த மண் பானை வாங்கியிருக்கோம்ல அதில் வந்து 1/4 பாகத்துக்கு வந்து நம்ம அரிசி போடணும். ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த அரிசியை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 11 காயின் எடுத்து வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 11 காயின் நீங்கள் என்ன வேண்டீங்களோ சொல்லிக்கிட்டே வந்து உள்ள வைங்க. நான் வந்து இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பழம் எப்பவும் போல தாம்பூலம் வைப்பேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக நெய் தீபம் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வாசனை நிறைந்த பொருட்களால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அந்த நம்ம கலசத்துக்கு வேற எந்த பூவை விட மல்லிகை பூவே வந்து கலசத்தை சுற்றி வைங்க, அதுதான் வந்து ரொம்பவே நல்லது.
மல்லிகைப்பூ ஒன்று, நெய் தீபம் ஒன்று, அதோடைய நேர்மறை சக்தி வந்து அதிகம், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகம், நம்ம நினைக்கிறத வந்து நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து அதிகம் எல்லாத்த விட, நார்மல் எண்ணெயை விட நெய்க்கு வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதா இருந்தால் நிறையா பேர் நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றுங்கன்னு வந்து சொல்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நெய் ஊற்ற முடிஞ்சுன்னா இந்த குலதெய்வ விளக்குக்கு மட்டுமாவது நெய் ஊற்றி விளக்கேற்றி வைங்க. வீட்டில் ஒன்று வேண்டுறீங்கன்னு சொன்னால் நிறைய விளக்கேற்றி வச்சு அதை வேண்டும் போது, அதனால தான் ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங்லேருந்து ஒரு விளக்கை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்குன்ட்டு, அந்த ஒரு விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்ற போய் நடக்குது அப்படிங்கிறப்போ நீங்க வந்து நிறைய விளக்குகளுக்கு நடுவில் வந்து ஒரு பூஜையை செய்யும் போது கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் குத்து விளக்கு இருந்துச்சுன்னா குத்து விளக்கு, எத்தனை விளக்கு இருக்குதோ அந்த ஒரு அஞ்சு விளக்கு, ஏழு விளக்கு, ஒன்பது விளக்குன்னு ஏத்தி வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு அந்த நெய் விளக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு நெய் விளக்கு ஏத்திட்டு நம்ம குலதெய்வத்துக்கு அந்த தட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, தட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரிசி போட்டீங்க, கலசத்துல மஞ்சள் பூசணும், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து மல்லிகைப்பூ சுத்தணும், அதுக்குள்ளே பச்சரிசி தான் போடணும், மெயினாக வேற எந்த அரிசியும் போட வேண்டாம், பச்சரிசி போட்டுக்கோங்க. 11 1/2 பிக்காயினை நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை சொல்லிக்கிட்டே வையுங்க. அதுக்கு மேலே ஒரு மூடி, அதுக்கான மூடியை போட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து விளக்க வச்சுக்கோங்க. அது நெய் விளக்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நெய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களோட குலதெய்வ பையனை காமாட்சி அம்மன் அப்படின்னா ஓம் காமாட்சியே போற்றி அப்படிங்கிறது வந்து 108 போற்றிகள் இருக்கும். அந்த நான் போற்றியை 108 டைம் வந்து 108 டைம் நீங்கள் சொல்கிறதுனால சொல்லலாம், இல்லை நம்ம சாமியை பற்றி 108 போற்றிகள் வந்து பாடுறதுனால பாடலாம். நான் வந்து இன்னைக்கு காமாட்சியை பத்தி 108 போற்றிகள் வந்து பாடினேன். 108 போற்றிகள் வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே தீப தூப ஆராதனைகளோட நம் பூஜையை வந்து நிறைவு செய்யலாம். போற்றி சொல்லும் போது வீட்டுல எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் சாமி கும்பிடுறதுல அப்படின்னா எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு நீங்க சொல்ல சொல்ல அவங்கள பின்னாடியே வந்து சொல்ல சொல்லுங்க. அது இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் எங்க வீட்டுல அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கா, அப்ப பவர்ஃபுல்லா இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் உட்கார வச்சு சொல்லுங்க, இல்ல நீங்களே வந்து போற்றிகள் வந்து 108 டைம் வந்து சொல்லலாம். நீங்க சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இதுக்கப்புறம் அதை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த நாள் காலையிலையோ, இல்லை வந்து உங்களுக்கு நைட்டே டைம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்டே வந்து எல்லாத்தையும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போகலாம். நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். நீங்கள் அதுக்கு வந்து முன்னாடியே ஒரு மஞ்சள் துணி, துணி மஞ்சள் துணி இல்லைன்னு சொன்னால் வெள்ளை துணியை எடுத்து அது வந்து மஞ்சள் போட்ட ஒரு தண்ணியில் வந்து முக்கி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து வேணும். அதில் தான் வந்து அது வந்து ஒரு பெரிய சைஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா 11 வாரம் நீங்கள் வந்து ஒரு நாள் தொடது அப்படின்னு சொன்னால் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் 11 வாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய சைஸாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. 11 வாரத்தோட 11 1/2 பிக்காயினோ 2 ரூபிக்காயினோ அது போட்டு முடிஞ்சு வைக்கிற அளவுக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய துணியாக இருக்கணும். நான் வந்து அந்த சைஸில் தான் ஒரு துணி வந்து எடுத்திருக்கேன், காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் தான் வந்து போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா போன தடவை அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால கொஞ்சம் பெரிய துணியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். குலதெய்வ பூஜை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் விடுறதுனால விட்டுக்கலாம், இல்லை வந்து இந்த பூஜையை வந்து கண்டினியூவாக 11 வாரம் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சால் 11 வாரம் கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. வீட்டில் எப்போது ஒரு நாள் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில் குலதெய்வ பூஜை செய்யறது வந்து ரொம்பவே நல்லது. அதனால இந்த ஆடி மாதம் செய்யறது இன்னுமே கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து ஆடி மாதம் குலதெய்வ பூஜை வந்து வீட்டில் செய்வாங்க. இன்னைக்கு இந்த பூஜையில் ஏதாச்சும் உங்களோட டவுட்டுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் கிளியர் ஆகாமல் இருக்குது, எனக்கு இதெல்லாம் டவுட்டுங்கான்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து நான் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை வந்து ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால. இது வந்து அடுத்த நாள் காலைல, அடுத்த நாள் காலைல நேரமே ஏர்லி மார்னிங் எங்கள் வீட்டுக்கார எப்பயுமே ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவாரு அப்படிங்கிறனால அந்த விளக்கு எப்போ போல எரிஞ்சிட்டு ஈவினிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவாங்க அப்படிங்கிறனால 5:30க்கெல்லாம் வந்து விளக்கேற்றியாச்சு. நம்ம குலதெய்வ பூஜையை ஒரு 6:30 தான் வந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த வேலையை மட்டும் பார்த்துருப்போம். நீங்கள் முன்னாடி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாம் முடிச்ச அப்புறமா 2 ஹவர்ஸ் கழிச்சும் கூட இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போகலாம். ஆனால் வந்து விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தனால அந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும், நமக்கு சூடு தாங்காது அப்படிங்கிறதுனால தான் காலையில் வந்து எடுத்து வைக்கிறது. நான் வந்து காலையில் எடுத்து வச்சது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் காலையிலே எடுத்து வச்சது. காலையில் எப்போ போல ஏர்லி மார்னிங் இருந்து தம்பியை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சா ஒரு ரிலாக்ஸாக ஒரு 8-9 மணிக்கு வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காலையில் எப்போ போல பிள்ளையாருக்கும் வந்து தீபாராதனை கட்டிட்டு இந்த கலசத்துக்கும் ஒரு தீபாராதனை கட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க. 11 வாரம் கண்டினியூவாக செய்ய போறீங்கன்னா மஞ்சள் துணி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, அதில் காயின் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளாக இருந்தாலும் சின்னதாக எடுத்து அதில் காயின் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கொண்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் அங்கே வந்து நீங்கள் பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கலுக்கான ஜாமான் இந்த 11 வாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் பொங்கல் வைக்கணும். அந்த பொங்கலுக்கான ஜாமான்
வாகனம் வாங்குவீங்களா அந்த காசோட இந்த காசை வந்து சேர்த்திக்கோங்க. இந்த காசுக்கு பத்தாததுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு பொங்கல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. போன வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, பொங்கல் வைக்கிறேன் நான் வந்து திடீர்னு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கார்த்திகை மாதம் புரட்டாசியோ கார்த்திகையோ தெரியல, கரெக்டாக வந்து இந்த 11 வாரம் முடிச்சப்பறம் போனப்போ இந்த 30 நாள் ஏர்லி மார்னிங் பூஜை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பூஜையில் ஒரு நாளுக்கான பூஜைக்கான செலவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த காசை கொடுத்தேன். அவங்க வந்து 500 ரூபா 550 ரூபா ஆகுன்னு சொன்னாங்க. இதில் ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருந்துச்சு, மீதி ஒரு 150 ரூபா 200 ரூபா எக்ஸ்ட்ரா காசை போட்டு நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது, அவ்வளோ ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே வந்து இந்த பூஜை முடிஞ்சுது. நீங்களும் இந்த பூஜையை வந்து வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இல்லை 11 வாரம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு வாரம் கண்டிப்பாக செய்யுங்க.